हेलो फ्रेंड्स, पढ़े तुनिया वे फ्लार्स एप्डी से ना उंगकिट्ट शेयर पन्रे। इदुपोल नरिया मॉडल्स सेयलाम। ना अपकमिंग वीडियोसला अदेल्लामे उंगल्ट्ट शेयर पन्रे। वेलकम टू नंदू स्टफ, प्लीज सब्सक्राइब। अप्पदान डेली ना पोस्ट पन्रे ओरु वीडियो उंगलुक्कु रीच आगुम। वांगा वीडियोकुल्ल पोलाम। इंद पिक्चरल इरुक्किरदु ना इप्पो उंगलुक्कु सेंजु काट्ट पोरेन। इद नम्म अलगा शोकेसला वेक्कलाम। इद एन्नोड पळैय कुर्ता। सो इत ना अर पीस ना कट पनी एड़ुत्तुक्किट्टेन। स्क्वायर कट पनिक्कोंग। इप्पो ना क्रॉस मडिच्चुक्किरेन। कीलेंदु रोल पन्नणुम। एनक्कु इत मडिक्किरप्पो சின்ன வயசுல தொட்டில் செஞ்சு விளையாடுவோம்ல கர்ச்சீஃபில், அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 90s கிட்ஸ்க்கு அதிகமாக அது பண்ணி விளாண்டுருப்போம். மடித்தாச்சு. அந்த எட்ஜ் வந்துட்டு க்ராஸாகவே இருக்கட்டும், ரொம்ப எக்ஸாக்டாக க்ராஸில் கொண்டு போய் நீங்கள் மடிக்க வேணாம். இப்படி தனித்தனியாகவே இருக்கட்டும் ரெண்டு கார்னரும். அப்போ தான் உங்களுக்கு லீஃப் வந்துட்டு கொஞ்சம் நகர்ந்து வரும். ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்தால் ஒரே இடத்துல தான் ரெண்டு லீஃப் வர மாதிரி இருக்கும். ஸோ இதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக ரோல் பண்ணுங்கள். அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண வேணாம். துணியை பிடிச்சி இருக்கிறது மாதிரியே அப்படியே கொஞ்சம் டைட்டாக ரோல் பண்ணுங்கள், லூஸ் விட்டுறாமல். இது போல் பண்ணிட்டு இப்போ அந்த கேப்பில் சொருகிறப்போ விரலை வச்சு சொருக வேணாம். அது விரல் வச்சு அதுக்குள்ளே அந்த துணியை வைக்கணும்னு நினச்சோன்னாக்கா கொஞ்சம் லூஸ் கொடுத்துரும். ஸோ நான் என்ன பண்ணுறேனாக்கா, சிசரோ இல்லை ஏதாச்சும் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லை வேறு ஏதாவது குச்சி ஸ்பூன் எதுவாக இருந்தாலும் ஓகே, அதை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே போயிடும். அவ்வளோதான். இப்போ நல்லா டைட்டாக நிற்கிது பார்த்தீங்களா. லேசாக நம்ம அந்த பெட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி விடுற மாதிரி இப்படி நகர்த்தி விட்டோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ லீஃப் பிரித்து விட்டுடலாம். இதை பிரிக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக பிரிங்க. ஏன்னா இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்தீங்க அப்படின்னாக்கா மேலே நம்ம ரோல் பண்ணியிருக்கிறது மொத்தமும் அப்படியே வந்துடும் வெளியில். நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் நகர்த்தி நகர்த்தி அந்த கார்னர்ஸ் வச்சதுனால தான், அந்த எட்ஜு கொஞ்சம் நகர்ந்தி நகர்ந்து இருந்ததுனால தான் ரெண்டு சைடு வர மாதிரி வருது லீஃபு. ஈவினிங் நல்ல மழைங்க, நல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் போல் இருக்கு. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பஜ்ஜி செய்யலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் பஜ்ஜி செஞ்சேனாக்கா இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் அந்த பிக்சரையும் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். ஃப்ளவர் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அந்த லீஃபில் அந்த எட்ஜெல்லாம் வந்துட்டு ஷார்ப்பாக கட் பண்ணிக்கலாம் நம்ம. அது ஷார்ப்பாக இருந்தால் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கோங்க. சும்மா சாதாரணமாக நீங்கள் வீட்டில் செஞ்சு காட்டுறீங்கன்னா அப்போது கட் பண்ண வேண்டியதில்லை, பிகாஸ் நீங்கள் அதை கிளாத் திரும்ப வேறதுக்காக யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. இது போல் ஒரு 4-5 கலர்ஸில் கூட நீங்கள் செய்யலாம். செஞ்சு ஒரு ஸ்டிக்கில் சொருவி வைக்கலாம். நான் காட்டுறேன் எப்படின்னு இந்த ஃப்ளவர். அப்புறம் கிளாத்தில் செய்கிற இன்னும் 2-3 கிராஃப்ட் நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன் சொன்ன மாதிரி. இதெல்லாம் நல்ல ப்ளசன்ட் லுக் கொடுக்கும் வீட்டில். இது போல் செஞ்சு வைக்கிறது வீட்டில் ரொம்பவே அழகாக இருக்கும். என்கிட்ட இன்னும் 2 கிளாத் இருக்குது, பிங்க் அண்ட் எல்லோ, எல்லோ வித் ஆஷ் கலர்ஸ் இந்த மாதிரி. இதில் இது வந்துட்டு கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்தது எனக்கு இந்த கலர், எல்லோ கலர் கிளாத்து. ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன்னாக்கா ரெண்டு பீஸாக கட் பண்ணிட்டு ரெண்டு குட்டி ஃப்ளவர் செஞ்சுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதில் குட்டியோண்டாக ஃப்ளவர் செய்ய போகிறேன். இது போல் சின்ன சின்னதாக ஃப்ளவர் செஞ்சு அதை நீங்கள் வாலில் கூட ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். அது கூடவே ரொம்ப அழகாக தான் இருக்கும். ரோல் பண்ணி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அதில் மாட்டி விட்டுருங்க. சிந்தட்டிக் கிளாத்லேயும் செஞ்சு பாருங்கள், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக வரும் அந்த பெட்டல்ஸ்லாம். நான் இந்த ஃப்ளவர் வந்துட்டு இப்போது ஸ்டிக்கில் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பாட்டில், கிளாஸ் பாட்டில் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு ஜூஸ் பாட்டிலை. ஸோ நான் அதில் வச்சு காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு செஞ்ச ரெட் ரோஸ் மாதிரியே இப்போ பிங்க் கலரில் பெருசாக செஞ்சுக்கலாம். நான்
அப்கமிங் வீடியோஸில் நான் எப்படி கிளாஸ் பாட்டில் பெயிண்ட் பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீக்லி 2 டைம்ஸ் இல்லைனா 3 டைம்ஸ் நான் கிராஃப்ட்ஸ் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். எல்லா கிராஃப்ட்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி நான் போடுறேன். ஐ மீன் கிச்சனுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி, டெக்கரேஷனுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி எல்லா கிராஃப்ட்ஸுமே எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். பிங்க் கலர் ஃப்ளார் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கார்னர்ஸ்லாம் சரி பண்ணால் தான். மற்றபடி லிவிங் ரூமுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிங்க் கலர், ரோஸ் கலர், எல்லோ கலர் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே கிளாஸியாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். சைட்லாம் நல்லா கட் பண்ணிக்கலாம் ஷேப் பண்ணிவிட்டு. இது இன்னும் நெட் கிளாத்தில் செஞ்சால் ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்ககிட்ட நெட் கிளாத் இருந்ததுனாக்கா. பட் என்கிட்ட இப்போது நெட் கிளாத் இல்லை, உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இதை விட பெருசாகவும் செய்யலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையில்லை, எதுவும் பின் போடணும் எந்த நீடும் இல்லை, அதனால் ரொம்பவே ஈஸி தான். அந்த ஸ்டிக் சொருகிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சொருவுங்க, கொஞ்சம் ஃபோர்ஸாக சொருவுனீங்கனாக்கா நடுப்புற ரோல் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ க்யூட். இதில் வந்துட்டு லீஃப்க்கு நம்ம கலர் கொடுத்த மாதிரியும் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன் ஒரே ஒரு ஃப்ளார்க்கு மட்டும். அதில் கொடுத்துருக்கேன், நான் இப்போ இன்னொன்றுத்துக்கு கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். வாட்டர் கலர் எடுத்துக்கிட்டு பெயிண்ட் நல்லா தொட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நிறைய தண்ணி தான் தேவை. ஏன்னா கிளாத்துங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ரொம்ப வாட்டரியாக இருந்தால் தான் வந்துட்டு அந்த தண்ணியில் இருக்க கலர் தான் அதில் இறங்கும். நீங்கள் பெயிண்ட்டாக அடிக்க முடியாது. இதில் நல்லாயிருக்கும் இந்த எஃபெக்டும், அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பஜ்ஜிக்கு பதிலாக பொட்டேட்டோ பேஸ் பீஸா, வாங்க சாப்பிட்லாம்.